தேசிய மனநலத் திட்டம் மற்றும் மனநலத்துறை புதுச்சேரி அரசு சார்பில் தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. இந்த பேரணி சுகாதார இணை இயக்குநர் முரளி துவக்கி வைத்தார். சுகாதார அலுவலகம் வாயிலில் துவங்கி பேரணியில் பல்வேறு செவிலியர், கல்லூரி மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். எந்த பிரச்சினைக்கும் தற்கொலை தீர்வாகாது, மனக்குழப்பம் ஏற்பட்டால் இலவச ஆலோசனைகளை வழங்க அரசு மருத்துவமனையில் மனநலப் பிரிவு தயாராக இருக்கிறது என்றும், தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வோம், தற்கொலையை தடுப்போம், தற்கொலை எதற்கும் தீர்வல்ல, சாகிற அளவுக்கு தைரியம் இருக்கிறது என்றால் வாழ்கிற அளவுக்கும் தைரியம் வேண்டும் என வலியுறுத்தியும், செவிலியர் மாணவ மாணவியர் பதாகை ஏந்தியும் கோஷமிட்டும் பேரணி சென்றனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி மீண்டும் சுகாதாரத்துறை அலுவலகத்தை அடைந்தது. நம்ம தற்கொலை அப்படின்னும் போது உடல் ரீதியாக பல பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காண்றோமே தவிர மன ரீதியான பிரச்சனைக்கு யாருமே தீர்வு காணோன்னு யோசிக்கவே மாட்டேங்கிறோம். அதனோட விளைவு தான் தற்கொலையாக முடியுது. நமக்கு அந்த எண்ணம் வந்தாலும் சரி, நம்ம அருகில் இருக்கவங்களுக்கு அந்த எண்ணம் வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்தாலும் சரி, உடனடியாக அவங்கள வந்து மருத்துவமனைக்கு ஆலோசனை செய்யணும். நம்ம அரசு மருத்துவமனையிலேயே சைக்காட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, அது உபயோகப்படுத்திக்கணும். அதனால் யாருமே வந்து மனசோர்வு மனச்சிதவி எது ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவர்களை தீர்வு காணி அதுக்கான சொல்யூஷனை தேடலாம். சூசைடு வந்து எந்த ஒரு ப்ராப்ளத்துக்குமே சொல்யூஷனாக இருக்காது. கிரியேட்டிங் ஹோப் த்ரூ ஆக்ஷன், அதான் வருஷ வருஷம் எல்லா தீமுமே அதுதான். அதாவது தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும், தற்கொலையை நம்ம தடுக்கணும். அதுக்கான விழிப்புணர்வு நாங்கள் இன்றைக்கி வந்து ரேலி மாதிரி செய்வோம். விழிப்புணர்வில் வந்து அதுதான் கிரியேட்டிங் ஹோப் த்ரூ ஆக்ஷன். தன்னம்பிக்கையை வளருங்க, தற்கொலையை தடுங்க. தற்கொலை எதற்குமே தீர்வல்ல. வேண்டாம் வேண்டாம், தற்கொலையே வேண்டாம், எக்காரணத்துக்குமே தற்கொலை வேண்டாம். பல பல ஆலோசனைகள் இருக்குது, பல வழிகள் இருக்குது, பல பிரச்சனைகளுக்கு தற்கொலையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். பல்வேறு வகை இருக்கும்போது தற்கொலை ஒரு தீர்வே இல்லை, அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். அப்படி யோசித்தாலுமே அதை தடுக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது, அதை பற்றி யோசிக்கலாம். சாகிற அளவுக்கு தைரியம் இருந்தால் வாழ்கிற அளவுக்கு தைரியம் இருக்கணும். அதான் எங்களோட மோட்டோ.